ಓಂ சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது 2022ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் வரிசையிலே துலாம் ராசி. இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனானது எந்த மாதிரியான சாதக பாதக பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது என்றைக்குமே ராசிக்கானது லக்னத்துக்கானது அல்ல அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். சித்திரை நட்சத்திரம் 3/4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் மற்றும் விசாக நட்சத்திரத்தின் 1, 2, 3ஆம் பாதங்களை உள்ளடக்கிய துலா ராசி அன்பர்களுக்கான பலன் இது. உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருந்தார், 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுங்கிற மாதிரியான ஒரு பொசிஷனில் இருந்தீங்க. உங்கள் ராசியின் சுபர் சனி 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தார் கேந்திரத்தில். இப்போ இந்த குரு பகவானும் ராகு கேதுகளும் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்த நாட்களில் பயிற்சி ஆகிறாங்க. இதில் குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்தபடி நகர்ந்து 6ஆம் இடத்துக்கு போய் ஆட்சி அப்படிங்கிற வலிமையை பெறுகிறார். குரு 6ஆம் இடத்துல ஆட்சி பெறுறார். உங்கள் ராசிக்கு குரு அவ்வளோ ஒரு பெரிய சுபர் அப்படி இல்லை. அந்த நேரத்தில் அவர் 6ஆம் இடத்துக்கு போய் மறையிறது அப்படிங்கிறது கெட்டவன் கெட்டு போகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதியை கொடுக்கும். அதே நேரத்தில் ஜென்மத்தில் உட்கார்ற கேதுவும் 7ஆம் இடத்துல உட்கார்ற ராகுவும் பெரும் சுப பலன்களை தரும் வாய்ப்புகளை சற்று குறைக்கவே செய்வாங்க. ஸோ ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி ரெண்டுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. குரு பகவான் வலுப்பெறுகிறார் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா கடன்கள் அதிகரிக்கும். அது சுப கடன்களாக சுப விரயமாக குடும்பத்தினருக்கான கடன்களாக அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு. கோயில் காரியங்கள், தூரதேச பிரயாணங்கள், அதற்கான கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், வெளிநாட்டு வேலைக்கான கடன். 9ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்புக்காக பணம் கட்டி போய் சேர்றது, அரசு துறையில் வேலை வாங்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறது, சுப விரைய செலவுகள் நடத்துவது, வீடு கட்டுவதனால் ஏற்படும் செலவுகள், குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப காரியங்களுக்கான செலவுகள்ங்கிற வரிசையில் உங்களுக்கு செலவினங்களை அதிகப்படுத்தி சுப கடன்களை உருவாக்கும் தன்மையில் இருப்பார். பொதுவாக 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நோய் கண்ட்ரோல் ஆகும், கடன் கண்ட்ரோல் ஆகும், எதிரி கண்ட்ரோல் ஆகும். இது வரைக்கும் தீராத பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பல விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரும். அதே நேரத்தில் ஜென்ம ராசியில் கேது அப்படிங்கிறத நம்ம மனசில் எடுத்துக்கணும். இது ஒரு குழப்பமான மனோநிலையை உங்களுக்கு கொடுக்கும். பொதுவாகவே குடும்ப வாழ்க்கை சிக்கல்களை உருவாக்கும் தன்மை கொண்டது. திருமணம் போன்ற சுப காரியங்களை செய்யலாம் அப்படின்னு கணக்கு போட்டுட்டு இருக்கிற துலாராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சற்று நிதானித்து நல்ல வரனுக்காக காத்திருப்பது நன்று. ஏன்னா குருவின் பார்வையும் கிடையாது, அடுத்தது ஜென்மத்தில் கேது, 7ஆம் இடத்துல ராகு, 10ஆவதுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டுக்கு அதிசார சனியும் உட்காந்துக்குவார். அப்போ மிக பெரும் கோச்சார கிரகங்கள் இவங்க 4 பேர் தான். இந்த 4 பேருமே உங்களுக்கு எகெயின்ஸ்டான ஒரு நிலையில தான் இருப்பாங்கங்கிறது அடுத்த 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு நிதர்சனமான உண்மை. அப்போ மிகைப்படுத்தப்பட்ட யோக பலன்கள், நல்ல பலன்கள், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்கிறதெல்லாம் நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை. உங்களுடைய ஜாதக தசாபுத்தி, ஜாதகத்தினுடைய தசாபுத்தி வலிமையாக சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் இந்த கோச்சார பலன்களை நீங்கள் வெகு எளிதாக கடந்து விடுவீர்கள். குரு பார்க்க கோடி குற்றம் நிவர்த்தி அப்படிங்கிற அந்த விதிகளின் அடிப்படையில் 10ஆம் இடத்தை குரு பார்க்கறனால துலாராசி அன்பர்களுக்கு உத்தியோக மாற்றம் நிச்சயமாக இருக்கும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் அல்லது உத்தியோகத்தில் முன்னேற்றம், பொருளாதார உயர்வு, புதிய தொழில் முயற்சிகளில் கடன் வாங்கி ஈடுபடுறது, இந்த மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதிகப்படுத்திக்க முடியும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறாருங்கிற வகையில் தூரதேச பிரயாணம், சுப விரய செலவுகள், கடன்பட்ட எனும் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளும் சூழ்நிலைகள், குழந்தைகளுக்காக விரய செலவுகள் செய்வது போன்ற பலன்கள் ஓரளவுக்கு இருக்கும். தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் குறையும், வாக்குவாதங்கள் குறையும், கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும், கடன்பட்டாவது சொல்ல காப்பாற்ற முடியும், பழைய கடன்கள் அடைக்கலாம், புதிய கடன்கள் வாங்கலாம். மாணவர் செல்வங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிக்க வேண்டியது அவசியம். ஜென்ம ராசியில் கேது உட்கார்ந்துருக்கனால குழப்பமான மனோநிலை இருக்கும். எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாங்கிறதுல கன்ஃபியூஸ் வரும், படித்தது மறந்து போகும், பரிச்ச நேரத்தில் சிரமப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குடும்பஸ்தர்கள் பொதுவாகவே வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது மிக மிக நன்று. தெளிவற்ற மனோநிலையில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற போது வாழ்க்கை துணைகிட்டையோ பார்ட்னர்கிட்டையோ கூட்டாளி பங்காளிகள்கிட்டையோ வாக்குவாதம் தேவையில்லாமல் செய்யறதுங்கிறது சிக்கலாகும். பொதுவாக துளாராசிக்காரங்களுக்கு அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடக்கி வாசிக்கணுங்கிற மாதிரியான நிலை. ஆனால் அவங்களுடைய பார்ட்னர் வந்து அவங்கள தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா 7க்கு ராகு இருப்பார் இல்லைங்களா, இதில் குருவின் சுபத்துவமும் இல்லாமல் போயிடுறதுங்கிறது ஒரு நெகட்டிவ். அதே நேரத்தில் கோச்சார வேதை அப்படிங்கிறது சொல்வது என்னன்னா, ஒரு கிரகத்திற்கு 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா இந்த கிரகத்தை செயல்பட விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் உங்களுக்கு ராகுவுக்கு 12இல் குரு வந்து உட்கார்றதுனால ராகு பெரிதாக பாதிக்க மாட்டாருங்கிற நம்பிக்கையும் இருக்கலாம். மொத்தத்தில் வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்படிங்கிற போது அளவறிந்து நிதானித்து உங்கள் வார்த்தைகளை பிரயோகம் செய்வது இந்த காலத்தில் நன்று. தான் உண்டு தான் வேலை உண்டுங்கிற மாதிரியான ஒரு பொறுமையான சூழலுக்கு போயிடுங்க. நீண்ட காலம் இழுபறியாக இருந்து வந்து ஒரு நோயின் தாக்கம் தீரும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகளையும் குரு உருவாக்குவார்னா அது மிகையா இல்லை. குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிற சனி பகவான் கொடுக்கவே செய்வார். உங்கள் ராசிக்கு அவர் நல்லவருங்கிறதுனால அவர் 4ல் இருந்தாலும் 5ல் இருந்தாலும் அந்த இடத்தை ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கான நல்ல பலன்களை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஜாதக தசா புத்தியும் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பெரும் நெகட்டிவ் பலன்கள் இல்லை. இஷ்ட தெய்வ வழிபாடோடு துர்க்கையை தொடர்ந்து வணங்கி வருவது, மகாலட்சுமியை வணங்கி வருவது உங்களுக்கான நிவர்த்தி பலன்களாகும். வியாழக்கிழமையில் அசைவ உணவை தவிர்க்கிறது, வியாழக்கிழமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சிவன் கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை போய் தொடர்ந்து வழிபட்டு வர்றது, முடிஞ்சால் ஒரு தடவை ஆலங்குடி, தென்குடி திட்டை, திருச்செந்தூர் மாதிரியான இடத்துக்கு போயிட்டு வர்றதுங்கிறது நல்லது. இந்த குரு பயிற்சி பலன் மற்றும் ராகு கேது அடுத்து வர்றப்போ அதிசார சனி பயிற்சின்ற இந்த எல்லா நிகழ்வுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை கொஞ்சம் சோதிக்கும், அதிகப்படியான சோதனைகளை கொடுக்கும். இவர் எவ்வளோ தாங்குறார் அப்படின்னு பார்ப்போம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பீரியடு தான் இதுங்கிறதுனால இறை வழிபாடு, மனமுருகிய பிரார்த்தனை, மனம் ஒன்றிய நிலை, அமைதி காத்தல், எதுவும் ஒரு தடாலடி முடிவுகளை எடுக்காத சூழல், உடனே பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். இப்போ ஒரு வேலையில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா உடனே மேலதிகாரியை எதிர்த்துக்கிட்டு நான் வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ண போகிறேங்கிற மாதிரி இறங்கிடுறதுங்கிற மாதிரியான தூண்டிவிடும் தன்மைகள் நிறையா இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு டைம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அடுத்த ஒரு 1 இயருக்கு சுமாரான பலன் தான். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்பது துளாராசிக்காரர்கள் மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு மற்றும் ஜாதக தசாபுத்திகள் நல்லா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இதை நினச்சி கவலைக்கொள்ள துளி கூட தேவையில்லை. எப்படி இருப்பினும் சுப விரயங்கள் இருக்கும், பழைய கடன்கள் அடையும், புதிய கடன்கள் ஏற்படும். கல்வி கற்கும் மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வியாபாரிகள் லாப நோக்கத்தை இந்த நேரத்தில் எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது. பதவியில் இருப்பவர்கள் பதவியை தக்க வைத்து கொள்ள சற்று சிரமப்பட வேண்டியது இருக்கும். மேலதிகாரிகளிடத்தில் பகை உணர்வு பாராட்டாமல் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. தேவையற்ற வாக்குவாதத்தை குடும்பத்தில் தவிர்த்திடுங்க. குடும்ப உறவுகளுக்கு அளவுக்கு மீறின வாக்கு எதுவும் கொடுத்துடாதீங்க. இதை செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன்னு கொடுக்காதீங்க. நிச்சயமாக இந்த நேரத்தில் அதை நிறைவேற்றுறதுங்கிறது பெரிய சிரமமாக போய்விடும். குடும்ப தனம் வரவுக்கு பிரச்சனை இருக்காது. ஒரு விதத்தில் கடன் வந்தாலும் ஒரு விதத்தில் தனம் வரும். வரவும் செலவும் சரியாக இருக்கும். விரைய தானத்தை குரு பார்க்குறாங்கன்னா விரயம் பண்ணணும். விரயம் பண்ணணும்னா முதல்ல பணம் வரணும் இல்லையா? பணம் வந்தால் தான் விரயம் பண்ண முடியுங்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் பண வரவு தன வரவு சாதகமாகவே இருக்கும். வெளிநாடு செல்லணும்னு விரும்புகிறவங்களுக்கு இது சரியான டைம். குடும்பத்தை பிரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு வெளியில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது உத்தமமான நேரம்னே சொல்லலாம். ஏன்னா பிரிந்திருக்கும் சூழலில் குடும்ப பிரச்சனைகள் பெருமளவு பாதிப்பை தராது. முற்றிலும் புதிய சூழலில் போய் வசிக்கணும்னு நினைக்கிற துளாராசிக்காரங்களுக்கு இது ஒரு சிறப்பான நேரமாகவே கருதப்படும். மொத்தத்தில் ஜாதக தசாபுத்தின் அளவீடுகளை பார்த்து கொள்ளுங்கள். இந்த பயிற்சி என்பது உங்களுக்கு ஒரு சராசரியான பலன்களை தரும் என்று கூறி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் தொடங்க இருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவியுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.